அப்படி சொல்லி இது தேவரின் தேசபக்தி முன்னணி அகில இந்திய பாரம்பாக சூடே நீண்ட நாள் கோரிக்கை தென் மாவட்ட மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை மரியாதைக்கு ஸ்ரீதர் வாண்டையார் நாளை வைத்திருக்கிறார் அக்டோபர் 30-க்குள் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அவர்களுக்கு கெடு கொடுத்திருந்தோம். ஆனால் இதுவரை மத்திய மாநில அரசுகளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஆகவே அறிவித்தது போல கொட்டும் மழையிலும் காவல்துறையினர் அடக்குமுறையும் மீறி நாங்கள் இங்கே தெய்வீ திருமன் பசுமன் தேவரையாவுடைய சிலைக்கு முன்னே எங்களுடைய தர்ணா போராட்டத்தை தேவரின தேசபக்தி முன்னணியின் சார்பாக அனைத்து தலைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். பாவர் பிளாக்கின் ஒரு கதிரவன் திருமாரஞ்சி நம்முடைய செந்தூர் பாண்டியன் போன்ற நம்முடைய சிவசங்கர் ஃப்ரம் டெல்லி ஆக பசுமன் தேசிய கழகம் போன்ற அனைத்து அமைப்புகளிலிருந்து இங்கே பெருந்திரளாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆக கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் தேவருடைய பெயரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு சூட்டியே ஆக வேண்டும் என்று ஒரு வெறியோடு நாங்கள் இங்கே தேவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்டியே ஆக வேண்டும். மழையின் காரணமாக மழையாக இருந்தாலும் கூட பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கானவர் நம் இந்த போராட்டத்திற்கு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய தேவரின தேசபக்தியின் முன்னணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுதியாக இருந்து தேவருடைய பெயரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என்று உறுதியாக இருந்த தலைவர்களுக்கும் சரி நம்முடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மழை மட்டும் இல்லை என்றால் லட்சம் பேர் கூடியிருந்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டமாக இது அமைந்திருக்கும். இன்னும் எங்களுக்கு காலம் இருக்கின்றது. இன்னும் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், சீக்கிரம் எங்களுடைய தேவருடைய பெயரை தேவருடைய ஐயாவுடைய பெயரை மதுரை விமானத்துக்கு சூட்ட வேண்டும். இல்லை என்றால் இதை விட இன்னும் கடுமையான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.